சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்து குறித்து எமது செய்தியாளர் தரும் நேரடி தகவல்கள். இன்று நண்பகல் 12:30 மணி அளவில் சாத்தூர் அருகே அச்சன்குளத்தில் விஜயகர்ஷன் குளத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் லைசன்ஸ் மாரியம்மாள் என்ற பட்டாசாலை பட்டாசு உராய்வு ஏற்பட்டு வெடித்து சிதறியதாக சொல்லப்படுகிறது. இதில் இதுவரை 12 பேர் இறந்துள்ளனர். மேலும் 6 பேர் தீவிர தீக்காய சிகிச்சை இதில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவங்களுக்கு 100% தீக்காய இருக்கிறதுனால இவங்களின் நிலை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஏற்கனவே இப்ப சாத்தூர்ல அனுமதிச்சவங்களையும் உயர்தர சிகிச்சை பிரிவு சிவகாசியில இருக்கிறதுனால அந்த தீக்காய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி இப்ப 3 பேர் கூட பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு. மேலும் 4 பேர் மதுரை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். 36 பேர் காயம்பட்டதுல மேலும் 6 பேர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவு தான் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்ப மீட்பு பணியில உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கண்ணன் அவர்கள் இறங்கி தீயணைப்பு அதிகாரிகளுடன் சேர்ந்து மீட்பு பணியெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இப்ப அந்த இடத்துல விபத்து எதனால் நடந்தது என்பது என்று ஆராய்வதற்காக மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வுக்கு பின் தான் எதனால விபத்து நடந்தது அப்படின்னு தெரிய வரும். அதன் அடிப்படையில இனிமேல் வழக்கு பதிவு செய்வதற்கும் அந்த 2025 வரை லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அந்த ஃபேக்டரி, அதை தடை செய்வதற்கும் இனிமேதான் ஆவணம் செய்யப்படும். இதுவரைக்கும் 3 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க 3 பேர் மீது. அதாவது ஓனர் சந்தன மாரியம்மாள், இதை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்த சக்திவேல், பிறகு போர்மன், இந்த 3 பேர் மேலையும் இப்போ நடவடிக்கை எடுத்து அவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். சிகிச்சை பெற்றவர்களுக்கு அவங்க உறவினர் எல்லாம் கூட இருந்து அந்த கருகிய உடலை பார்க்க முடியாம அவங்க கதறி அழுகிறது அந்த பகுதியை ரொம்ப ஒரு சோகத்துல ஆழ்த்தி உள்ளது. குறிப்பா சாத்தூரை சுத்தி உள்ள ஓமேட்டுப்பட்டி, சத்திரப்பட்டி, படந்தால், அன்பில் நகரம், மாத்நாதபுரம், நடுசூரன்குடி, இந்த ஊர்களைச் சேர்ந்த இது தொழிலாளர்கள் தான் இறந்திருக்காங்க. இதுல ஆண்கள் 3 பேர், பெண்கள் 4 பேர்ன்றது தெரிய வந்திருக்கு. 5 பேரு ஆனா பெண்ணானும் தெரியாத அளவுக்கு அவங்களுடைய உடல் முழுவதும் எரிஞ்சு கறிக்கட்டையா இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு மருத்துவ பரிசீலனைக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விபத்து அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற விபத்துகள் நடக்கா வண்ணம் மாவட்ட நிர்வாகம் அடிக்க ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிவாரண பணியில திமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான KKSSR, சாத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன், இவங்க மக்கள் பிரதிநிதியா போய் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு சார்பில் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில ஒரு குழு இயங்கி உடனுக்குடன் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பிரேத பரிசோதனை உடனுக்குடன் முடிச்சு அந்த உறவினரோட ஒப்படைக்கிற வேலை தற்போது நடைபெற்று வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.